கீ டுடே டெக் நியூஸ் எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாதி தெரியாத நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் எப்படி பார்த்தாலும் 30,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும், நம்ம எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 15,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்குள்ள நம்ம ஏதாச்சும் 4G மொபைல் வாங்கிக்கலாம், அப்புறமேட்டு நம்ம 5G மொபைல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த நியூஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக 5G ஃபோன் தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ள நம்ம எதிர்பார்க்குற 5G ஸ்மார்ட் ஃபோன்லாம் இப்போ லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அதை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான வீடியோ. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வாங்க. ஏன்னா டாப்பாக இருக்கிற நம்ம ஒரு 20K இருக்கிற நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இன்றைக்கி டெக் நியூஸ் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்க மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 10T 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைசிங் பார்த்தா 15,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6.5 ஃபுல் ஹெச்டி எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் சிட்டி 700 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் 48:2:2 ட்ரிபிள் கேமரா. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தா 8 MP. ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 6GB ரேம் கண்டிப்பாக வேரியன்ட் கொடுப்பாங்க. ஸோ 6GB ரேம்ங்கிறது கண்டிப்பாக வந்து 15,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், 2,000 ரூபாய் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பேசிக் பார்த்தா 15,000 ரூபாய்க்கு இது ஒரு பெஸ்ட் தான். நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M3 Pro 5G. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தா இந்த மொபைல் ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதில் மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 700 தான் கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட் இருக்குன்னு முதலே சொன்னது தான். 6.5 இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா 48MP மெயின் மெகாபிக்சல் அண்ட் வந்து 2 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியன்ட் பார்த்தா 64 and 128GB வேரியன்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைசிங் ஸ்டார்டிங் எது பார்த்தா 14,000 ரூபா. ஸோ நம்ம ரெட்மி மொபைலோட கம்பேர் பண்ணும்போது 1,000 ரூபாய் இந்த மொபைல் கம்மி. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த மொபைல் என்னென்னு பார்த்துடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் தேர்டில் இருக்கிற மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூவோட Z3 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்பேர் பண்ணும்போது, அதாவது பழைய ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது, கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் சரி ப்ரைஸ் ரைஸும் சரி கொஞ்சம் அதிகம் தான். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது இந்த இதில் ஸ்னாப் ட்ராகனோட 768G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 128Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா 4400. பழைய ரெண்டு மொபைல் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த 5000 ஈக்குவலாக இது வந்து கெப்பாசிட்டி கண்டிப்பாக தாங்கும். கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64MP ப்ரைமரி, 8MP வைட், 2MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 6GB ரேம் அண்ட் 8GB ரேம். ஸோ LPDDR4X ரேம் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஓப்போ மொபைல் மாதிரி இதுலையும் 1, 2, 3 அப்படின்னு விர்ச்சுவல் ரேம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மொபைல் அப்டேட் பண்ணும்போது நம்ம 3GB வரைக்கும் நம்ம ரேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து கேமிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்காங்க. ஸோ கேம் விளாடும்போது மொபைல் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படி இதில் இருக்காது. ஏன்னா இதில் 5 லேயருக்கான லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 வந்து இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்த்தா இது வந்து 19,990, ஆல்மோஸ்ட் வந்து 20,000 ரூபா வந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த ரெண்டு மொபைலும் அப்படி இல்லை. ஏன்னா அது ஒரு மொபைல் ரேட் 14,000 ரூபா, இன்னொரு மொபைல் ரேட் வந்து 15,000 ரூபா. ஸோ இது கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் இது ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த 3 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் பேசிக்காக இருக்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அட்வான்ஸாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த 3 மொபைலில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு 5G மொபைல் வாங்க போகிறவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நமக்கு கண்டிப்பாக கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.